ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தொழில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான தொழிலுங்க. ஒரு குறைந்த முதலீட்டில் ஒரு 2000 ரூபா 3000 ரூபா இருந்தால் போது இந்த தொழில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு தொழில். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் ஒரு 10 இடம் இருந்துச்சுன்னா போது இந்த தொழில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஓகே. என்ன தொழில்னு பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிடங்களுக்குள்ளேயே உங்களுக்கு தொழில் தொடங்குறதுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள். சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தொழில் வந்து பார்த்தீங்கன்னா பனானா பவுடர் மேக்கிங் பிஸ்னஸுங்க. வாழைக்காய் பொடி தயாரிக்கக்கூடிய தொழில் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த தொழில் மூலமாக நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் கம்மியிலன்னு நீங்கள் சம்பாதிக்க முடியும். ஸோ இந்த பனானா பவுடர்கள்லாம் ஆன்லைனில் என்ன ரேட்டுக்கு போயிட்டுருக்குன்னு நம்ம பார்த்தலாம். ஸ்னாப்டீலில் 280 கிராம் இருக்க இந்த பனானா பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 399 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. ஸோ இதே மாதிரி ஸ்னாப்டீலில் 1 கிலோகிராம் இருக்க இந்த பனானா பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா 799 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்கு. சரி, ஓகே. இந்த பவுடர்லாம் எதுக்கு யூஸ் ஆகுன்னு கேட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு வெயிட் கெயின்னு சொல்கிறாங்க இல்லைங்க, அந்த இதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி பவர் வந்து இதில் அதிகமாக இருக்குங்க. ஸோ இது வந்து குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவர்கள் முதல் அனைவருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருளாக இருக்குதுங்க. அதனால தான் இந்த ரேட் போயிட்டுருக்கு. சரி, ஓகே. அடுத்த வந்து நம்ம இந்த பவுடர் தயாரிக்கிறதுக்கு மெயினான ரா மெட்டீரியல் கேட்டிங்கன்னா பனானா தாங்க. இந்த வாழைக்காய், இந்த வாழைக்காய்களை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்னே தனியாகவே மார்க்கெட் இருக்குங்க. உங்கள் ஏரியாலேயே அவைலபிள் இருக்குது, நீங்கள் அங்கே போய் நீங்கள் அதை வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வாங்கி வச்சு இந்த வாழைக்காய்களை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த தோள்களையெல்லாம் நீங்கள் சீவிடணும். இந்த வாழைக்காய்களை நம்ம நல்லா வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா கட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த கட் பண்ணி வச்சு இந்த வாழைக்காய்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-4 நாட்கள் நீங்கள் சூரிய ஒளியில் வந்து ட்ரை பண்ணணும். இப்போ இந்த பனானாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-4 நாட்கள் உங்களுக்கு ட்ரை ஆயிரும். ட்ரை பண்ணப்பட்ட இந்த ட்ரைடு பனானாவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். சரி, ஓகே. அடுத்து வந்து நம்ம இதை பவுடர் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மிக்சர் கிரைண்டர் தான். இந்த மிக்சர் கிரைண்டர் மூலமாகவே வந்து இந்த பவுடர்களை நம்ம தயார் செய்து வைத்துக்கொள்ளலாம். பனானா பவுடர் வந்து நம்மளுக்கு கிடைச்சதுங்க. ஸோ அடுத்து நம்ம தயாரித்து வைத்த இந்த பனானா பவுடர்லாம் உங்களுக்கு வேணுங்கிற அளவுகளுக்கு நீங்கள் பேக் பண்ணி இதை நீங்கள் கடைகளுக்கு சேல் பண்ணலாம். ஸோ வீட்டிலிருந்தே ஒரு குறைந்த முறையீட்டில் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் சம்பாதிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதனோட முதலீடே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைந்த முதலீட்டில் நீங்கள் ஆரம்பிக்கலாம். அடுத்து வந்து இதை நீங்கள் எங்கே சேல் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், மெடிக்கல் ஷாப், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக கூட நீங்கள் இதை சேல் பண்ண முடியும். இந்தியா மார்ட், அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் நீங்கள் செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அது மூலமாக நீங்கள் ஆன்லைனில் சேல் பண்ணலாம். ஸோ இந்த தொழில் தொடர்பான தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கண்டனோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.